हाय इप्पन अमा बीएड सेकेंड इयर ला एनवायरमेंटल एजुकेशन अंदर सब्जेक्ट इयर ला इम्पोर्टेंट क्वेश्चन ना हम पाक पोरों अंदर इम्पोर्टेंट क्वेश्चन पाक रख मुनारे उंगल के एग्जाम पत्र ना वो अपडेट सोल रहे इप्पन वंदे वब्बू एक कॉलेज कुम और सर्कुलर रनिंग पर कांगर अलाव दे स्टूडेंट ओड़ा ईमेल आईडियों फोन नंबरों के चर कांगर सो इधर वो चे नया स्टूडेंट रहना निकलांगर और वेला नमक के ऑनलाइन एग्जाम के परांगलो அப்படி இந்த சில பேர் பயப்படுறாங்க நிறைய பேர் குழப்பத்துல இருக்காங்க அதுதான் இன்னைக்கு உடைய நிலவரம் சரிங்களா இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் கேக்குறத வச்சு நம்ம ஆன்லைன் எக்ஸாம் சொல்லி கன்ஃபார்மா சொல்ல முடியாது ஏனா ஏற்கனவே ஆல்ரெடி வந்து ஒன் டைம் வந்து அனுப்பி இருக்கோம் யூனிவர்சிட்டிக்கு சரியா மறுபடியும் இப்ப கேட்டிருக்காங்க ஆனா இத வச்சு ஆன்லைன் எக்ஸாம் இருக்கு அப்படினு உறுதியா சொல்ல முடியாது ஏனா நமக்கு பிஏட் பொறுத்தவங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயம்தான் சரிங்களா சோ மோஸ்ட்லி ஆஃப்லைன்ல எக்ஸாம் வைக்கிறது தான் சாத்தியம் இருக்கு ஆனா இதுவரைக்கும் யுனிவர்சிட்டில இருந்து எந்த ஒரு அப்டேட்டும் வரல ஒரு சில காலேஜ்ல ஆன்லைன் எக்ஸாம் தான் சொல்றாங்க ஒரு சில காலேஜ்ல ஆஃப்லைன் எக்ஸாம் தான் சொல்றாங்க அப்படி சொல்றாங்க ஆனா இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு வரைக்கும் பேசிட்டு இருக்க டைம் வரைக்கும் யுனிவர்சிட்டில இருந்து எந்த ஒரு அப்டேட்டும் வரல அதாவது எக்ஸாம் வந்து ஆஃப்லைன்ல எக்ஸாம் வைக்கமா ஆன்லைன்ல வைக்கலாமா அப்படி சொல்லி எந்த ஒரு அப்டேட்டும் வரல சோ பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஆஃப்லைன்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் ஒரு ஒரு காலேஜ்ல போன் பண்ணி சென்டர் பத்தி விசாரிக்கிறாங்க உங்க காலேஜ்ல சென்டர் போட முடியுமா பக்கத்துல எந்த காலேஜ் அந்த மாதிரிலாம் விஷயம்லாம் நிறைய கேதர் பண்ணிட்டு இருக்காங்க சோ மோஸ்ட்லி வந்து ஆஃப்லைன்ல எக்ஸாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் இப்போ பாத்தீங்கன்னா ஆன்லைன் அது மாதிரி ஆன்லைன்ல எக்ஸாம் வச்சாலும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா உங்களுக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட் நான் யூடியூப் கிளாஸ்ல நான் போட்ட சப்ஜெக்ட் எல்லாம் ஒவ்வொரு லைன் பை லைனா தான் நான் ஒரு சொல்லியிருப்பேன் உங்க கிளாஸ் எடுத்திருப்பேன் ஒரு ப்ராப்பரா நீங்க கிளாஸ்ல உட்காந்து கவனிச்சீங்கன்னா எப்படி அந்த கிளாஸ் இருக்கும் அதே மாதிரி தான் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் சும்மா ரீட் பண்ணிட்டு நான் போற மாதிரி இருக்கும் போற மாதிரி இருக்காது சோ நீங்க அந்த வீடியோவை நைட் தூங்குறப்பயோ ஃப்ரீயா இருக்க டைம்ல நீங்க ஒரு ஹெட்போன் மாட்டி அந்த வீடியோ ஃபுல்லா ஒவ்வொரு யூனிட் நீ கேட்டுக்கிட்டாவும் அவன் ஆப்ஜெக்டிவ் டைப் கேட்டா கூட நம்ம ஈஸியா அட்டன் பண்ணிடலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா யூனிவர்சிட்டில இருந்து ஆப்ஜெக்டிவ் டைப்ல தான் அவன் எக்ஸாம் வைக்கிற மாதிரி தான் அதுல பாஸ் மார்க் எப்படி அவன் மென்ஷன் பண்ணுவான் பர்சன்டேஜ் எப்படி இருக்கு அது ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு மோஸ்ட்லி அப்படி ஆப்ஜெக்டிவ் டைப்ல வச்சா கூட எல்லாரும் பாஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் அதுதான் உண்மை பர்சன்டேஜ் வேணா கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கலாம் தவிர ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது சோ நீங்க இப்போ வரைக்கும் அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீங்க உங்களுடைய புக்கை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க இப்ப நான் உங்களுக்கு சொல்றது அதே தான் இது எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க யாரு எந்த காலேஜ் சொன்னாலும் நீங்க அதை மிஸ் பண்ணிட்டாங்க நான் யூனிவர்சிட்டி வந்து சர்க்குலர் வந்துச்சுன்னா நான் எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா உங்களுக்கு அப்லோட் பண்ண முடியும் பண்ணிடுவேன் காலேஜஸ்ல இருந்து சர்க்குலர் ஏதாவது யூனிவர்சிட்டில இருந்து காலேஜுக்கு சர்க்குலர் வந்துச்சுன்னா நான் உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன் அது ஆன்லைன் எக்ஸாம் சொன்னாலும் சரி அது ஆஃப்லைன் எக்ஸாம் சொன்னாலும் சரி அது எந்த மாதிரி அவங்க ப்ரொசீஜர் சொல்றாங்களோ அதை உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் பண்ணிடுறேன் ஸோ நீங்க அதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க இப்போ ஆன்லைன் எக்ஸாம் தான் இருக்கு அப்படின்லாம் கன்ஃபார்மா கிடையாது இப்போ வரைக்கும் ஆஃப்லைன் பத்தி தான் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க இதுதான் உண்மையான நிலவரம் சரிங்களா ஸோ நீங்க அதை மைண்ட் செட்ல எடுத்துக்கிறாங்க நீங்க சப்ஜெக்டை படிக்க ஆரம்பிச்சிருங்க நான் ஏதாவது ஒரு ஃபர்தரா ஒரு அப்டேட் வந்தா நான் உங்களுக்கு உடனுக்குடன் சொல்றேன் சரிங்களா அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இயருக்கு எக்ஸாம் இருக்கிறன்னு மறுபடியும் கேட்டுருக்கீங்க ஃபர்ஸ்ட் இயருக்கு இப்போதைக்கு கிடையாது ஏன்னா அவன் யூனிவர்சிட்டில இருந்து ப்ராப்பரா ஒரு சர்க்குலர் அனுப்பிட்டான் என்ன சர்க்குலர் அனுப்பிட்டான் ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து முடிச்சுட்டாங்க அவங்களுக்கு செகண்ட் இயருக்கு வந்து கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொல்லி ப்ராப்பரா சர்க்குலர் வந்துருச்சு ஸோ இப்போ மோஸ்ட் ஆஃப் காலேஜ் வந்து செகண்ட் இயர் சப்ஜெக்ட் தான் எடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த டைம்ல வந்து ஃபர்ஸ்ட் இயர்க்கான எக்ஸாம் வந்து உடனடியா வரதுக்கான வாய்ப்பு எல்லாம் கிடையவே கிடையாது நீங்க ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் தாராளமா செகண்ட் இயர் சப்ஜெக்டை படிக்க ஆரம்பிச்சிடலாம் அவன் டூ மந்த் கழிச்சு சொல்றான் த்ரீ மந்த் கழிச்சு சொல்றான் அதை பத்தி நீ நினைக்காதீங்க எப்படி நம்ம டூ மந்த் கழிச்சு எப்படி சொல்ல முடியும் நம்ம டூ மந்த் வரைக்கும் செகண்ட் இயர் சப்ஜெக்ட் படிச்சு போயிட்டே இருப்போம் அதுக்கு ஒரு மறுபடியும் போய் ஃபர்ஸ்ட் இயர் புக் எடுப்போமா ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இல்லை நீங்க குழம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் நீங்க செகண்ட் இயர் சப்ஜெக்டை தாராளமா படிக்க ஆரம்பிச்சிருங்க ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாம் பத்தி நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க செகண்ட் இயர் சப்ஜெக்டை தாராளமா எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் எக்ஸாம் பத்தின இன்னைக்கு அப்டேட் ஸோ ரைட் இப்போ நம்ம செகண்ட் இயர்ல என்விரான்மெண்டல் எஜுகேஷன் அந்த சப்ஜெக்ட்ல இருக்க இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இப்போ பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர்
2018 லாஸ்ட் இயர் வந்த 2018
தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் TNPCP இது கண்டிப்பா கேட்க வாய்ப்பிருக்கு. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம். அடுத்து அஞ்சாவது கேள்வி கேட்டீங்கன்னா தேசிய கல்விக் கொள்கையில் சுற்றுச்சூழல் கல்வி. தேசிய கல்விக் கொள்கையில் சுற்றுச்சூழல் கல்வி. தேசிய கல்விக் கொள்கையில் சுற்றுச்சூழல் கல்வி. அடுத்து ஆறாவது கேள்வி என்ன கேட்டீங்கன்னா சுற்றுப்புற சூழல் கல்வியை வழங்குவதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். ஆறாவது பாருங்க சுற்றுச்சூழல் கல்வியை வழங்குவதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். சுற்றுச்சூழல் கல்வியை வழங்குவதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இந்த ஆறு கேள்வி இம்பார்ட்டன்ட் கேள்வி இருக்கு. நல்லா கவனிச்சுங்க, இந்த ஆறு கேள்வி படிச்சுங்க. ஏன்னா இந்த யூனிட்ட பொறுத்தவரைக்கும் ரெண்டு கேள்வி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சரிங்களா. அடுத்து யூனிட் 5 யூனிட் 5 பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 4 இம்பார்ட்டன்ட் கேள்வி இருக்கு. ஒண்ணு என்னன்னா சுற்றுச்சூழல் கல்வியை கற்பதில் உள்ள முக்கிய கற்பித்தல் முறைகள். முதல் என்னன்னா சுற்றுச்சூழல் கல்வியை கற்பதில் உள்ள முக்கிய கற்பித்தல் முறைகள். இது முதல் கேள்வி. ரெண்டாவது என்னன்னா கள ஆய்வு. கள ஆய்வு ஃபீல்டு சர்வேஸ் சொல்லுவாங்க, ஃபீல்டு சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கள ஆய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அஞ்சாவது கேள்வி என்னன்னா சுற்றுச்சூழல் சங்கம் அமைத்தல். அஞ்சாவது கேள்வி பாருங்க சுற்றுச்சூழல் சங்கம் அமைத்தல். இது அஞ்சாவது கேள்வி. இது மூணாவது கேள்வி. நாலாவது கேள்வி என்ன கேட்டீங்கன்னா சுற்றுச்சூழல் கல்வியில் NCERT-இன் பங்கு. இது முக்கியமான ஒரு கேள்வி. சுற்றுச்சூழல் கல்வியில் NCERT-இன் பங்கு. இந்த நாலு கேள்வி யூனிட் 5 முக்கியமான கேள்வி. ஒரு முதல் கேள்வி என்னன்னா சுற்றுச்சூழல் கல்வியை கற்பிப்பதில் உள்ள முக்கிய கற்பித்தல் முறைகள். ரெண்டாவது கேள்வி கள ஆய்வு, அதாவது ஃபீல்டு சர்வேஸ் சர்வேன்னு சொல்லுவாங்க. அடுத்து மூணாவது கேள்வி சுற்றுச்சூழல் சங்கம் அமைத்தல். நாலாவது கேள்வி சுற்றுச்சூழல் கல்வியில் NCERT-இன் பங்கு. இதுதான் என்விரான்மெண்டல் பத்தின உங்களுக்கு முக்கியமான க்வெஸ்சன். நான் மறுபடியும் சொல்றேன், இப்ப நான் சொன்ன முக்கியமான க்வெஸ்சனை படிச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்க 2018-2019 இந்த லாஸ்ட் இயர் நடந்த க்வெஸ்சன் பேப்பரை பாத்துக்கோங்க. இது பார்த்தாவே போதும், நீங்க சுற்றுச்சூழல ஈஸியா எழுதிடலாம். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே ஆட் பண்ணியிருக்கேன், நீங்க அந்த க்வெஸ்சன் எடுத்து டவுன்லோட் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல யோகா அண்ட் ஹெல்த் அந்த சப்ஜெக்ட் பத்தி பார்ப்போம். இப்ப உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே அந்த யோகா அண்ட் ஹெல்த்துக்குரிய க்வெஸ்சனையும் சேர்த்து தான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன். 2017-18 அந்த யோகா அண்ட் ஹெல்த்துக்குரிய க்வெஸ்சன் பேப்பரை சேர்த்து தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம்.